காளை என்ற ஒரு விலங்குக்கும் தமிழனுக்கும் என்ன உறவு? இது எப்படி வந்தது என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த மெரினா என்ற சொல் கூட வாரணம் என்ற தமிழ் சொல்லினுடைய திருப்பதி. அதை தமிழிலே சொல்ல வேண்டும் என்றால் வாரண புரட்சி என்றுதான் நாம் அதை குறிப்பிட வேண்டும். இந்த ஜல்லிக்கட்டு என்று வழக்கிலே ஒரு சொல்லை புதிதாக உருவாக்கிவிட்டார்கள். அது செல் கட்டு என்ற இரண்டு வினைச்சொற்களை கொண்டது. செல் கட்டு, செல்லிக்கட்டு, போய் அதை பிடிச்சு கட்டுத்தறியில் கொண்டு வந்து கட்டு என்று அதற்கு பொருள். இப்படி ஏராளமான தமிழ் சொற்களை அவர்கள் தெளிவுபடுத்தி வெவ்வேறு சொற்களாக இந்த நூற்றாண்டுகள் தோறும் மாற்றிவிட்டார். இந்த புரட்சி என்று வருகின்ற பொழுது வரலாற்று புத்தகத்திலே ஒரு நிகழ்வு தோற்று போதுமானால் அது கலகம் என்று சொல்வார்கள், அது வெற்றி பெறுமானால் அது புரட்சி என்பார்கள். இந்த புரட்சி என்ற சொல்லு உலக வரலாற்றிலே பல இடங்களிலே சொல்லப்பட்டாலும் கூட இது தமிழனுக்கே உரிய தனி உணர்வு. இது நீங்கள் வரலாற்றை பார்க்கின்ற பொழுது தமிழகத்திலே முதல் புரட்சி செய்தவர் யார் என்பதை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மன்னனை எதிர்த்து புரட்சி செய்தவர் திருநாவுக்கரசர் அவர்கள். மகேந்திரவர்மனை எதிர்த்து நாம் ஆர்க்கும் குடியல்லோம் நமனை எஞ்சோம் என்று முழக்கமிட்டவர் திருநாவுக்கரசர். அதுதான் வரலாற்றிலே முதல் புரட்சியாக தமிழகத்திலே அறியப்படுகிறது. கடந்த நூற்றாண்டிலே நீங்கள் ரஷ்ய புரட்சி, சீன புரட்சி, கியூபாவில் புரட்சி, இதையெல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம், படித்திருக்கின்றோம். ஆனால் தமிழர்களை பொறுத்தவரையிலே இந்த புரட்சி என்ற உணர்வு அவர்கள் மரபில் ஊறியது, அவர்கள் குருதியில் ஊறியது. 47 நாடுகளுக்கு மேல் பிடித்து காலனி ஆட்சி நடத்தி கொண்டிருந்த அந்த பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக இந்த 47 நாடுகளிலும் உள்ள தலைவர்கள் யாரும், மக்கள் யாரும் புரட்சி செய்யவே இல்லை, அடங்கி போய் கிடந்தார்கள். 250 ஆண்டுகளுக்கு முன்பு ஆங்கிலேயர்களை, பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து முதல் புரட்சி செய்தவர்கள் தமிழர்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மருதுபாண்டியர்கள், வேலு நாச்சியார் போன்ற தமிழின தலைவர்கள் தான் இந்த புரட்சி செய்தார்கள். தமிழகத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே 2 புரட்சிகளை நான் பார்த்திருக்கிறேன். ஒன்று இந்தி எதிர்ப்பு போர், அந்த போரிலே நானும் பங்கு கொண்டவர். இந்த புரட்சிகள் எல்லாம், போர் முறைகள் எல்லாம் ஒரு உணர்வின் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறது. இது தமிழனுக்கே உள்ள ஒரு உணர்வு. உணர்ச்சி மேலிடும் போது அதற்கு யாரும் வழிகாட்ட வேண்டியதில்லை. ஒவ்வொரு தமிழரும் போரிடுவதற்கான உணர்வுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறான். இனி எதிர்காலத்திலும் இப்படி ஒரு புரட்சி ஏற்படாது என்று சொல்வதற்கு இல்லை. இந்த காளையை பொறுத்தவரையில நீங்க உங்களுக்கெல்லாம் தெரியும், கொறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்று 4 நிலங்களாக தமிழர்கள் இந்த நிலத்திலேயே வகுத்தார்கள். குறிஞ்சி நிலத்திலே வாழ்ந்த தமிழன் காடுகளிலே வேட்டையாடி அந்த உணவுப் பண்டங்களை சுமந்து வருவதற்கு ஒரு துணையை தேடினான். அந்த துணை தான் காளை. மனிதனுக்கு முதலாக நட்பு என்ற அளவிலே அறிமுகமானது காளைதான். இந்த காளை குறிஞ்சி தமிழனோடு தொடர்பு கொண்டதன் விளைவாக
அவன் வணங்கி வந்த அந்த கடவுளுக்கும் அந்த காளையை துணையாக்குகிறான். அந்த கடவுள் பேர் எல். அந்த எல் என்ற கடவுள் பிற்காலத்திலே சிவன் என்ற அளவிலே இன்றைக்கு வணங்கப்படுகிறார். குறிஞ்சில சமுடன் வணங்கியது எல் என்ற கடவுள். அந்த எல் என்ற கடவுளுக்கு துணையாக தன்னுடைய தோழனையே அந்த கடவுளுக்கு துணையாக்குகிறான். அந்த வகையில யாழ்ப்பாணத்து கார்த்திகேய முதலியார் ஒரு விளக்கத்தை சொல்லுவார். எல் தூ என்ற எழுத்துதான் எருது என்று வந்தது என்று கூறுவார். எல் தூ எருது. அந்த காலத்துல வில் சண்டைக்கு போறவங்க வில்லாளிகளுக்கெல்லாம் வந்து ஏதாவது கொடுப்பாங்க, பரிசு கொடுப்பாங்க. அந்த வில்லாளிகளுக்கு கொடுக்கற பரிசுக்கு தான் விருதுன்னு பேரு. வில் தூ விருது, எல் தூ எருது, மல் தூ மருது. இப்படி தமிழ்ல வந்து சொற்கள் வந்து சேரும். இன்னைக்கு அந்த விருதுங்கிற சொல்ல எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. இந்த காளை குறிஞ்சி நிலத்திலே தமிழனுக்கு அறிமுகமான பிறகு குறிஞ்சி நில நாகரிகம் முல்லை நிலத்துக்கு வரும்போது அந்த முல்லை நிலத்திலே பசுவிற்கும் ஒரு சிறப்பு அளிக்கப்படுகிறது. ஆ என்ற சொல், தமிழே ஆ என்ற சொல்லுக்கு ஒரு எழுத்து ஒரு சொல்லுக்கு பசு என்ற பொருள். முல்லை நிலத்து மக்கள் ஒரு பெண் குழந்தை பிறந்தவுடன் ஒரு காளையை எடுத்து வளர்ப்பார்கள், ஒரு கன்றுக்குட்டியை எடுத்து வளர்ப்பார்கள். அந்த கன்றுக்குட்டி வளர்ந்து அந்த பெண்ணும் வளர்ந்து மனப்பருவம் அடையும் போது அந்த காளையை எவன் அடக்குகிறானோ அவனுக்கு அந்த பெண்ணை மனம் செய்து வைப்பார்கள். இது முல்லை நில நாகரிகம். இப்படித்தான் முல்லை நிலத்தில் பிறந்த அந்த நாகரிகம் அடுத்து மருத நிலத்திற்கு வரும்போது உழவுக்கு அந்த காளை பயன்படுகிறது. இப்படி காளையோடு தமிழனுக்கு இருந்த உறவு இன்று வரை தொடர்கிறது. காளை என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் கால் என்பதற்கு காடு என்று பொருள், ஐ என்பதற்கு அழகு என்று பொருள். காட்டிலே எவ்வளவோ விலங்குகள் இருந்தாலும் கூட தமிழன் அந்த காளையைத்தான் அழகா இருக்கிறது என்று சொன்னார். அதனால்தான் அதுக்கு காளைன்னு பேர். தமிழில் ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் உண்டு. நமக்கு பொருள் தெரியல என்பதற்காக நாம் அதை விட்டுவிடக் கூடாது. அண்மையிலே கூட சமஸ்கிருதத்திற்கு 2000 ஆண்டுகள் என்று எழுதியதற்கு அந்த பள்ளிக்கூட ஆசிரியர்கள் மீது வழக்கு விளக்கம் கேட்டு அனுப்பியதாக ஒரு செய்தியை நான் படித்தேன். உண்மையிலேயே எனக்கெல்லாம் உணர்வு பொங்கியது. தமிழ் இன்றைக்கு 2500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது, சமஸ்கிருதம் 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று ஆங்கில பாடத்தில் எழுதியிருக்கிறார்கள். நான் ஒவ்வொரு ஆண்டும் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த தமிழ் பாடத்திலே என்னென்ன தவறுகள் செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் தமிழ் வளர்ச்சித்துறைக்கும் கல்வி அமைச்சருக்கும் அனுப்பி கொண்டே தான் இருக்கிறேன். 1வது தமிழ் பாட புத்தகத்தில் 28 சொற்கள் தமிழ் சொற்கள் இல்லை. இதெல்லாம் தமிழ் சொல் என்று அவன் படிக்கிறான். இப்படி ஒரு பாடநூலை ஒரு அரசு வெளியிடுவது என்பது மக்களுக்கும் கெடுதல், அதை சொல்லித் தருகின்ற ஆசிரியர்களுக்கும் நல்லதில்லை. 2000-4000 ஆண்டுகளுக்கு முன்பு சமஸ்கிருதம் தோன்றியதுன்னு சொல்றீங்க, அதை இல்லை என்று அரசு மறுக்குது. நான் உங்களை கேட்கிறேன், சமஸ்கிருத மொழி எப்ப தோன்றியது யாராவது விளக்கம் சொல்லுங்க. எந்த ஆண்டு தோன்றியதுன்னு விளக்கம் சொல்லுங்க. அதுக்கு இங்க இருக்கிறவங்களும் சொல்ல மாட்டாங்க, வடக்க இருக்கிறவங்களும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இங்க இருக்கிற தொல்லியல் அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்க, தமிழ் வந்து கிமு 500 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழன் வரலாறு இல்லை, தமிழன் வரலாறு கிமு 500ஓட முடிஞ்சு போச்சு. தொல்காப்பியம் எப்போ எழுதுனாங்க, சங்க இலக்கியங்கள் எப்போ எழுதப்பட்டது,
இப்படி இங்க இருக்கிற அதிகாரிகளும் சரி ஆய்வாளர்களும் சரி தமிழை எந்த அளவுக்கு பின்னுக்கு இழுக்க முடியும் என்று அவர்கள் இப்படித்தான் அவங்க செய்யறாங்க. நீங்க கிரேக்க வரலாற்றை பார்த்தீங்கன்னா 14 மன்னர்களை பற்றி சொல்லுது தொன்ம கதையில. அந்த 14 பேரும் பாண்டிய மன்னர்கள்னு எழுதியிருக்காங்க கிரேக்க நாட்டுல. அதுல முதல் பாண்டியனும் ரெண்டாவது பாண்டியனும் சிறப்புக்குரியவன் இருக்கு. இன்றைக்கு ஏதென்ஸ் நகருக்கு போனீங்கன்னா ஒரு சிலை ஒண்ணு இருக்கு. இருக்கையே சென்ற ஒரு வீரன், அவன் பாண்டிய மரபை சேர்ந்தவன், ஒரு காளையோடு மல்லு கட்டி போராடுகிற மாதிரி ஒரு மாபெரும் சிலை ஏதென்ஸ் நகரத்துல இருக்கு. இந்த காளை உலக நாகரிகத்தோடு தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் இருக்கு. ஸ்பெயின்ல கட்டலோனியான்னு ஒரு இடம் இருக்கு, ஸ்பெயின்ல கிழக்கு பகுதியில. அந்த கட்டலோனியாங்கிறது தமிழர்கள் குடியேறிய இடம், கடலோனியர் என்பதுதான் கட்டலோனியான்னு வந்திருக்கு. இன்றைக்கு அங்க இந்த எருது விழா நடைபெற்று கொண்டிருக்கு. நம்ம ஊர்ல இருக்கிற நடவண்டி சங்கு இதெல்லாம் அந்த மக்கள் இன்னும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காளையை பற்றிய உலக வரலாறை நாம் பார்க்கின்ற பொழுது காளை என்பது தமிழன் உலகெங்கும் அறிமுகப்படுத்திய ஒரு விலங்கு. இந்த காளைக்கும் தமிழனுக்கு உள்ள தொடர்பு எந்த காலத்திலுமே அற்று போகாது. ஆகவே இந்த ஜல்லிக்கட்டு என்று சொல்லக்கூடிய இந்த விழா நம்முடைய மரபு வழி வந்தது.